முத்தமிழ் கலைஞர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர்களுடைய திருவுருவச் சிலையை திறந்திருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அன்பரசன் அவர்கள் பேசும்பொழுது இது மிகுந்த சீரையிடம் அதனால் குறைகள் இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். இடம் சிறியதாக இருந்தாலும் அவருடைய மனது மிக பெரியது. அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளே இதுவரை நான் எந்த குறையும் கண்டதில்லை, அத்தனையுமே நிறைகள்தான். சொல்ல போனால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தேடி கொடுப்பேன், நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாவட்டத்திற்கு 10 நாட்களுக்கு முன்புதான் நான் வந்திருந்தேன். இப்போது மீண்டும் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் அது அன்பரசன் அவர்களின் மீது வைத்திருக்கும், நான் அன்பரசன் அவர்கள் மீது வைத்திருக்கும் அந்த அன்புதான் அதற்கு ஒரே காரணம். 10 நாட்களுக்கு முன்பு அவருடைய ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வந்திருந்து ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஒரு நாள் முழுக்க தங்கியிருந்து இருந்த இன மக்களுக்காக ரோட்டரி சென்டர் கட்டி கொடுத்தல அந்த வீடுகளை குழிக்குப்பம் கிராமத்தில் நானும் அந்த அன்பரசனும் திறந்து வைத்தோம். அதைத் தொடர்ந்து கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கிராமம் கிராமமாக அழைத்து சென்றார். சொன்னார், நான் தலைவர் அவர்களை இப்படித்தான் அழைத்து செல்வேன், அதே போல் உங்களையும் நான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கிராமம் கிராமமாக அழைத்து சென்று அந்த ஒரே நாள் இந்த மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 17 இடங்களிலே கடற்கொடிய கொடியை ஏற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் எனக்கு பெற்றிருந்தார் அன்பரசன் அவர்கள். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருந்தது, கடற்கொடி ஏற்றுகின்ற அந்த நிகழ்ச்சி. அந்த 17 இடங்களிலும் மக்களை சந்தித்து நான் உரையாடினேன். கிட்டத்தட்ட ஒரு மினி பிரச்சாரம் போல அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைந்திருந்தது. அந்த நிகழ்ச்சி மினி பிரச்சாரம் என்றால் இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன். என் மீது உள்ள தனிப்பட்ட பாசத்தினால்தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் என்னை வைத்து நடத்தப்படுகிறது. எல்லாரும் அதே எழுச்சியோடு கலந்து கொள்ளவும் முடிகின்றது. அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அந்த அன்பரசன் அவர்கள் இன்று அவர் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சராக இருந்தாலும் அவர் எங்களுடைய இளைஞர்களை பணியாற்றி தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னை நிரூபித்து இப்படிப்பட்டவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். சொல்லக்கூடாது, அந்த சொல்வதற்கு முன்பாகவே அண்ணன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிளைக்கழகம் வரை இளைஞர்களுக்கு நிர்வாகிகளை நியமித்து இளைஞர்களுடைய பணிகளை சிறப்பாக இளைஞர்களின் பணியாக இருக்கட்டும், அது இயக்க பணியாக இருக்கட்டும், இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு இன்னொரு சான்று என்னவென்றால் இங்கே கலைஞருடைய திருவுரு சிலை திறந்திருக்கிறோம், அதுபோல் கலைஞருடைய படிப்பகத்தையும் என்னை திறந்திருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் என்னென்று அறிவித்திருந்தார். இன்றுதான் முரசொலியில் அறிவும் கொண்டது. ஒவ்வொரு அணிக்கும் 3 பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்களுக்கு 3 பொறுப்புகள், கலைஞருடைய நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்கு 3 பொறுப்புகள் இளைஞர் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. 1, மாரத்தான் போட்டி நடத்துவது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும். 2 பொறுப்பு தமிழகம் முழுவதும் இருந்து சிறந்த 100 பேச்சாளர்களை, கழக பேச்சாளர்களை உருவெடுத்து கொடுக்க வேண்டும். 3 பொறுப்பு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களின் சார்பாக படிப்பகங்கள் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். நேற்றுதான் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இன்று அண்ணன் அவர்கள் ஒரு படிப்பகத்தை என்னுடைய கைகளாலே திறக்க வைத்திருக்கிறார். இது மாவட்டங்களின் சார்பாக நீங்கள் பண்ணியிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு உங்களை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இதே போன்று படிப்பகங்கள் திறப்பதற்கு எங்களுக்கு அண்ணன் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு நாள். கலைஞருடைய நூற்றாண்டில் நான் திறந்து வைக்கின்ற கலைஞருடைய 2 சிலை இது. ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதே போல் கலைஞருடைய உருவச் சிலையை நான் திறந்து வைத்திருந்தேன். கலைஞருடைய ஊர் திருவாரூர் என்றாலும் அவர் உயிரையே வைத்திருந்த பேரங்கர் அண்ணா அவருடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வந்து அவருடைய சிறையை திறந்து வைப்பது எனக்கு கூடுதல் பெருமை. 2018 ஆண்டு நான் ஏன் கலைஞர் உயிரை வைத்திருந்த பேரங்கர் அண்ணா என்று சொன்னேன் என்றால், 2018 ஆண்டு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, அவரால் அப்பொழுது பேசப்பட முடியவில்லை.
மருத்துவர்கள் குடும்பத்தினர்லாம் கூட இருந்து அவருக்கு பேச்சு பயிற்சி கொடுப்போம். அவர் கூட இருந்து எல்லாரும் பேசுவோம். எந்த வார்த்தையும் பேச மாட்டார், ஒரே வார்த்தை தான் கடைசி வரைக்கும் பேசுறாரு. அந்த ஒரே வார்த்தை பேருங்கிற அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது மட்டும் அவருடைய கைகளில் பேனா அவங்க பற்றி எழுந்து சொல்லுவோம். நம்முடைய தலைவர், மருத்துவர்கள், குடும்பத்தின் அத்தனை கூட இருப்போம். உங்களுக்கு பிடித்த வார்த்தை எழுதுங்க தாத்தா, உங்களுக்கு பிடித்த வார்த்தை எழுதுங்க அப்பா அப்படின்னு உங்களுக்கு தலைவர் தான் கேட்பாங்க. எல்லாருக்கும் ஆசை அவங்களோட பேர் எழுதுவாங்க, ஸ்டாலின் பேர் எழுதுவாரு. ஆனா அவர் பேனா வாங்கி எழுதுன ஒரே வார்த்தை அண்ணாந்த ஒரே வார்த்தை. எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது என்னையும் அறியாமல் எனக்கு ஒரு பந்த பாச உணர்ச்சி எப்பொழுதும் ஏற்படுகின்றது. உங்கள் ஒவ்வொருடையும் நான் என்னுடைய அண்ணனாக, என்னுடைய தம்பியாக, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒருவனாக நான் உங்களை எல்லாம் நான் பார்க்கின்றேன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது நம்மளுடைய முத்தமையை கலைஞருடைய சிலையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை வழங்கிய அந்த அன்பரசன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் முத்தமிழர் கலைஞர்கள் திறந்து வைக்காத சிலைகளே இல்லை. மெரினா கடற்கரையில் ஆரம்பித்து குமரி கடல் வரை ஏராளமான சிலைகளை திறந்து வைத்துதான் நம்முடைய கலைஞர்களுக்கு அவருக்கு இன்று நாம் சிலை திறந்து வைக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் சிற்பிதான் சிலையை செதுக்குவார். இங்கு நவீன தமிழ்நாட்டை செலுத்திய சிற்பிக்கு நாம் சிலை வைத்திருக்கின்றோம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தொடாத துறைகளே இல்லை, செய்யாத சாதனைகளே இல்லை. ஒவ்வொரு துறையிலும் தனி முத்திரையை பெய்தவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாக தமிழ்நாட்டு மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. கலைஞருடைய திட்டங்கள் சுயமுறையாக இருந்தது, கலைஞருடைய திட்டங்களில் பகுத்தறிவு இருந்தது, கலைஞருடைய திட்டங்களில் பெண் விடுதலை இருந்தது. கலைஞர் ஒருபோதும் தான் செயல்படுத்திய திட்டங்களை அவர் ஏதோ அரசின் கடமை என்று செய்யவில்லை. கலைஞர்களுடைய ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கின்ற திட்டங்களாக அமைந்தது. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை திறந்தார், சத்துணவோடு வாரம் முழுக்க முட்டை வழங்கினார், மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினார், உயர்கல்விக்கு உதவித்தொகை அளித்தார், முதல்தலைமுறை பட்டதற்கு கல்வி இலவசம் கொடுத்தார், கைரிக்ஷா ஒழிப்பு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார், தொழிற்சாலைகளை திறந்து வைத்தது, கல்லூரிகளை திறந்து வைத்தது, பெண்களுக்கு குடும்பத்தில் சொத்து சம உரிமை, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, கட்டணமில்லா கேஸ் அடுப்பு, இல்லந்தோறும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, நிலமற்றவர்களுக்கு நிலம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாரியம், திருநங்கைகளுக்கு வாரியம் என கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். கலைஞருடைய வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர்களும் இந்திய ஒன்றியத்தையே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் இருந்தால் என்னெல்லாம் சாதனைகள், என்னெல்லாம் திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாரோ அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாபெரும் முதலமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கிறார். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, அரசு பொது மாணவர்கள் கல்லூரியில் படிக்கணும்னா மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இப்படி பல திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அரசு தொடக்கப் பணிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை சுற்றி உணவு திட்டம் மிகப்பெரிய அரவேற்பை பெற்றிருக்கிறது. செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து பகுதிகளுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மகளிரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த திட்டம். அவையும் நம்முடைய பேரங்கர் அண்ணாவுடைய பிறந்தநாளாம் செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை திட்டமும் தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் தகுதியான மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கலைஞர் 100ஆண்டை முன்னிட்டு மதுரையில் கிட்டத்தட்ட 220 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் 100ஆண்டு நூலகத்தை நம்முடைய மாநில முதல்வர் சிலர்கள் திறந்து வைத்தார்கள். அதுபோல் சென்னையில் ₹280 கோடி மதிப்பில் கலைஞர் 100ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் உருவாக்கினார்கள். இப்படி கலைஞருடைய 100ஆண்டை நம்முடைய தலைவருடைய உத்தரவின்பேரில் மக்களுக்கு பயன்படும்படி இந்த வருடம் முழுவதும் கொண்டாட இருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த படிப்பகம் இந்த சிலையில் நான் திறந்து வைத்திருக்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.